ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து கலைஞர் குரூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து பெய்டு சேனல்ஸாக மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 சேனல் வந்து எஃப்டிஏ சேனல்லேருந்து பெய்டு சேனலாக மாறப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இப்போ ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 1 வந்து நடக்க வேண்டிய இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைக் ஒரு சில சேனல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் கலைஞர் டிவி 12 ரூபா, அதுக்கடுத்தது கலைஞர் இசையருவி அதுக்கடுத்தது 4 ரூபா, கலைஞர் சிரிப்பொலி வந்து 8 ரூபா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் முரசு வந்து 12 ரூபா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்திகள் 1 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லா சேனல்ஸுமே பெய்டு சேனல்ஸாக மாறுது, ஒரு 5 சேனல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ சேனலாக தான் இருந்தது, ஏற்கனவே ஒரு இலவச சேனலாக தான் இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சேனலாக மாறுது. ஓவரால் வந்து பாக்கிவிட்டால் நம்ம வந்து 5 சேனல்ஸையும் சேர்த்து வந்து 25 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் ப்ரைஸ் வரும்போது பேக்கேஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் வந்து வருது அந்த பக்கெட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு விஷயமும் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதே மாதிரியே செப்டம்பர் 6 வந்து ப்ரைஸ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சேனல்ஸாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் ஆல்ரெடி வந்து பெய்டு சேனல் தான், பட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த சேனல்ஸினுடைய ப்ரைஸ் ரேட் வந்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பிக் அப்படிங்கிற சேனல் 2.36 ரூபாயில் இருந்தது 5.90 வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அதே சமயம் குபேர் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அந்த ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 0.77 அப்படிங்கிற ரூபாயிலிருந்து 3.54 ரூபாயாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நியூ ப்ரைஸ் ரேட்டுக்கு வந்து பார்க்கும்போது. ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சேர்க்கும் போது கலைஞர் டிவியாக இருக்கட்டும், சிரிப்பொலியாக இருக்கட்டும், செய்திகள் டிவியாக இருக்கட்டும், இசையருவியாக இருக்கட்டும், முரசு டிவியாக இருக்கட்டும், எல்லாத்தினுடைய ப்ரைஸ் ரேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுண்ட் ரேட்டாக சொன்னேன், பட் எக்ஸ்ட்ராவாக எக்ஸாக்டாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி வந்து 14.16, அதுக்கடுத்து சிரிப்பொலி வந்து 9.44, அதுக்கடுத்து செய்திகள் டிவி 1.18, இசையருவி வந்து 4.72, அதுக்கடுத்தது முரசு டிவி வந்து 1.4, அதாவது 14.16 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டில் தான் இருக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து டாடா பிளே மாதிரியான நிறைய நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிடிஹெச் அண்ட் கேபிள் நெட்ஒர்க்கில் வந்து பெய்டு சேனல்ஸாக மாறப்போகுதுங்கிற அந்த ஒரு அறிவிப்பு எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதில் பர்டிகுலராக 7 சேனல்ஸ்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல்ஸும் ஆட் ஆயிருக்கு. அதுதான் இந்த எபிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குபேர் அப்படிங்கிற சேனல்ஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ இந்த கலைஞர் குரூப் வந்து பெய்டு சேனல்ஸாக மாறப்போதுங்கிற வீடியோலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடான கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது நல்ல மூவ் தான், லைக் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சேனலாக மாறுது, ஏன்னா அப்கமிங்கில் ஹெச்டி சேனல்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொன்னால் இப்போ பெய்டு சேனலாக கன்வெர்ட் ஆகிறது நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக வச்சு வர்றது அப்படிங்கிறது நாட் அ குட் ஐடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் என்கிட்ட கேட்டாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தோணுது, பர்டிகுலராக அந்த சேனல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஷோஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேட் ஸ்டார்டிங் டேத்தில் ஒரு பெய்டு சேனலாக கன்வெர்ட் ஆகும்போது ஓரளவுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ கொண்டு வந்தது ஓரளவுக்கு நல்ல மூவாக இருந்திருந்தாலும் ப்ரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மூவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்கமிங் அப்டேட் வரையில கண்டிப்பாக நம்முடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணுங்கள். செப்டம்பர் 6, 2022. ஸோ இந்த டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பெய்டு சேனல்ஸாக மாறிடும் கலைஞர் குரூப் அண்ட் எக்ஸ்ட்ராவாக அந்த 2 சேனல்ஸ் சொன்னோம் இல்லையா, எபிக் அண்ட் குபேர். இந்த சேனல்ஸும் ஆல்ரெடி இருந்த ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.